ஹே கைஸ் வெல்கம் டு தமிழ் எஃப்எஃப் கேர்ள்ஸ் இட்ஸ் மீ எமி ராயல் எமி. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேம் பிளே கிடையாது, எப்பயும் போல் ப்ராங்காலும் கிடையாது, வேறு என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னா நான் தூங்கிட்டேன், வீடியோ போட முடியலை. ஸோ அதனால் ஷடனாக எழுச்சி நம்ம டக்குன்னு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு என் மைண்டில் இப்படி இப்படின்னு யோசித்தேன். யோசிக்கப்போ தான் என் மூளைக்கு ஒன்று எட்டியது. அது என்னென்னா என் ஃப்ரெண்ட்ஸில் இருக்க யூடியூபர்ஸை பற்றி உங்களுக்கு அதுவே வச்சு ஒரு வீடியோவாக போட்டுடலாமே அப்படி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா மிஸ்டர் க்ரியேட்டிவ் ப்ரோ தான் பார்க்க போகிறோம். மிஸ்டர் க்ரியேட்டிவோட ப்ரோ சாரி அவரோட ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரோனா என் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிறத நினச்சா எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. அவரோட சேனல் இன்ட்ரோ சொல்லாக இருப்பார், அதுக்கு நான் வந்து தீவிர ரசிகைன்னு கூட சொல்லலாம், வேறு லெவல் ப்ரோ. ஓகே, இவர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து யாரை பார்க்க போகிறோன்னா கேடி தமிழர் கவி அண்ணாவை தான் பார்க்க போகிறோம். இவரை வந்து ப்ராங்க் பண்ணுவோம் நம்ம சேனலில், நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும்னா ப்ளீஸ் போய் செக் பண்ணிக்கோங்க. இவர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸில் இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, வேறு லெவல் பிளேயர், பிசி பிளேயரு. அடுத்தது வந்து நம்ம பொறுமையாக தேடலாம். ஓகேங்களா, அப்புறம் யாரை பார்க்கலாம், இஜி அரவிந்த். இவர் வந்து இன்ஜினியர்ஸ் கேமிங்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, என் தம்பி தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யாரை தேடலாம், டிஜிபி சிங்கம் ப்ரோ. டிஜிபி சிங்கம்மா யாருக்கு தெரியும், அப்படி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணவும். ஓகேங்களா, அப்புறம் கைஸ் இதெல்லாம் வச்சு நீ ஒரு கண்டென்ட் போடுறியே லூஸான்னு நினைப்பீங்க, நீங்கள் நினச்சாலும் அதுதான் உண்மை. புதுசு புதுசாக யோசிப்பீமே அப்படின்ட்டு தான் ப்ரோ நான் அப்படின்னா பண்ணுறேன். ஓகேங்களா, அப்புறம் வந்து ஆர்ஜி ஹரி. இவர் வந்து கிராண்ட் மாஸ்டர் பிளேயர், இவரும் என் ஸ்வீட் தம்பி, இவரும் என் ஃப்ரெண்ட்ஸில் இருக்குது, எனக்கு வேறு லெவலில் இருக்குது. இவர் வந்து ரன் கேமிங் அந்த கில்டில் இருக்கார். ஓகேவா, செம்மையாக வேறு லெவல் அடிப்பார், சின்ன வயசுலேயே செம்மையாக ப்ரோ பிளேயர்னு அப்படி ப்ரூஃப் பண்ணவர் இவர் தான் ஆர்ஜி ஹரி ப்ரோ. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யாரை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா யமன் ப்ரோ. இவர் வந்து பிவிஎஸ் ஆர்மி கில்டில் இருக்கார். இவரோட லெவல் பார்த்திங்கன்னா 76, அதாவது வந்து எஃப்எஃப் வந்ததுலதே விளையாடியிருப்பார் போல், நிறைய கில்லாக பண்ணியிருக்காரு, கில்லுக்குன்னே பிறந்தவர்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யாரை பார்க்கலாம்னா டிஜிபி சூர்யா. ஓகே, இவரும் வந்து சூப்பராக ப்ளே பண்ணுவாங்க அப்படின்ட்டாங்க. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாராச்சும் இருந்தால் இது பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் வந்து நம்ம யாரை பார்க்கலாம், கிரேசி கேர்ள். இவங்க வந்து ஃபீமேல் யூடியூபர். இவங்க வந்து என்ன சொன்னாங்க, எப்படியும் எடிட்டில் இருந்து விளையாடுறேன்னு சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். ஆனால் வந்து இவங்க கூட போனோன்னா நம்ம கண்டிப்பாக பூயை அடிச்சிடலாம், சூப்பராகவே வந்து ப்ளே பண்ணுறாங்க இந்த சிஸ்டர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யாரை பார்க்கலாம், ஜாக் ஸ்பேரோவோட நான் பார்க்கும்போது ஜாக் ஸ்பேரோ வந்து கேமிங் ஐலாண்ட்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க. இவர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான், இவரும் என் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் காய்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பிஜி ஒய்டி. இவங்க வந்து சதா லைஃப் ஸ்டைல்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, குட்டி பொண்ணு தான். இந்த பொண்ணும் என் ஃப்ரெண்ட்ஸில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா முத்து ஜேபி. இவர் வந்து டோட்டல் டேமேஜ் கேமிங் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, மதுரையில் இருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம யாரை பார்க்கலாம் என்றால் பிரணவ். இவர் வந்து பிரணவ் வேர்ல்டாக ஏதோ ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ஓகே, இவங்களெலாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு இருக்க யூடியூபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டணும்ல. அப்புறம் டிஎம் பிளாக், இவர் யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்னோடய தம்பி தான். இவரும் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. இவங்களை பற்றினா நான் உங்கள்கிட்ட அப்புறமாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு அரவிந்த். இவரும் அப்புறம் வந்து பிரசாந்த் பிகேவா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேமிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க சேனலை வந்து நான் ப்ரொமோட் பண்ணுவேன். அப்போவே வந்து நீங்கள் யார் என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, என் கில்டை வந்து அந்த தம்பிக்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு இப்போ நான் தனியாக வெளியே வந்திருக்கேன். இவங்க வந்து கீர்த்தி, இவங்களும் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. இவங்க வந்து என் ஃப்ரெண்டு, தங்கச்சி எல்லாமே சொல்லலாம், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இவங்களோட சேனல் பற்றியும் நம்ம சேனலில் வந்து ப்ரொமோட் பண்ணுவோம், அதை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிஜி கிரண். இவர் வந்து புல்லிங்கோ கேமிங் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு என் லைஃப்பில் வந்த யூடியூபர் இவர்னு சொல்லலாம். அவ்வளோ தங்கல்ஸ், நான் சொல்லுங்கிறது சொல்லிவிட்டேன், இந்த வீடியோவும் முடிஞ்சிடுச்சு. இப்போ உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராயல் எமி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். பை பை, டேக் கேர், சீ யூ.